நம்ம அரளை துறையில சீப் செக்ரட்டரியா இருந்தாரு, செக்ரட்டரியா இருந்தாரு, போக்குவரத்து துறையில செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் பல்வேறு துறையில நம்ம சார் பேர் வந்து கர்ப்பூரசுந்தரவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் பல துறையில பல இதில் பல சாதனைகளை புரிஞ்சுட்டு 5 முதலமைச்சருக்கு பணியாற்றி இருக்காரு. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு அங்கே பல நன்மைகள் நமக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அதெல்லாம் சொன்னதெல்லாம் பல தடவை சொல்லுவாரு. இப்ப அவர் சாரு ஒரு ஒரு வார்த்தை உங்களுக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு அந்த மூச்சு பயிற்சி மேற்கொண்டு எப்படி மனிதன் மன மன அளவில் இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டங்கள்லாம் எளிமையா போக்கக்கூடிய மருத்துவம் அவர் சாதிச்சிருக்காரு. அந்த இவ்வளவு கஷ்டத்துல நீ படிப்பு வருவீங்க, நாங்க படிப்பு சொல்லிக் கொடுப்போம். படிப்போட கூடிய ஒரு மருத்துவம், மருத்துவ சம்பந்தமான ஒரு நிலையம் வருஷமும் ஒரு 2-5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு சொல்லுவாரு. அது அந்த மாதிரி ஒரு ஆளால நானே செஞ்சு பார்த்தேன். அவர் சொல்றது நான் ஒர்க் அவுட் ஆகிறான்னு நானே சில டைம்ல சார் சொன்னது அவர் செஞ்சு பார்த்துக்கிறேன். 2 நிமிஷத்துல நமக்கு அந்த ஒரு புத்துணர்வு படிச்ச விஷயம் அப்படியே ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு சக்தி, அதெல்லாம் வந்து அவர் அங்கதான் இருக்கும் சார். நாங்க சார் அங்கே மாதிரி மனித வள மையம் அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்தில் சார் ஒரு மிகப்பெரிய லெவல்ல இதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துருக்காரு. அங்கேயும் ஒரு 300-400 பேர் சிறையில இடம் பெற்றாங்க. வெளியில 600 பேர் நாங்க ஒண்ணா போயிருந்தோம். 200 பேர் அங்க தனியா ஒரு பெரிய ஹால்ல வச்சு நடத்திருந்தாரு. சார் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து கூப்பிட்டு இருந்தாரு. அப்ப நாங்க அடிக்கடி போவோம். அப்படி எங்க அதுமில்லாமல் அவரு ஒரு சிறந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறத ஒரு சிறந்த பண்பாளர், ஒரு சிறந்த இறக்கமானவர், எல்லாத்துக்குமே ஒரு விளாசமாக பண்ணிட்டு இருக்காரு. அவரு சார் வந்து ஒரு விளாசமா பண்ணிட்டு இருக்காரு. அவரு மென்மேலும் 1 வயசுக்கு மேல வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வுகள் விளாசப்பட்டி சாராகும், என்னுடைய தனிப்பட்ட முறையின் சாராகும், கடும்புரிய கல்புரசுந்தரவர் எல்லாரும் ஆய்வுகள் விளாச பயிற்சி மையத்திற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏற்கனவே பார்த்தவங்க யார் யாருன்னு தெரியுமா? பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. நீதி பேர் தான் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிட்டாங்கல்ல, போனாலும் நான் வந்துட்டு சொல்லிட்டு போனேன். அதற்கு படல நீங்க எல்லாம் சந்திக்க கூடாது. இருந்தாலும் நீங்க எல்லாம் அர்த்தத்தையும் சந்திக்க மாட்டீங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிடுவீங்க. மற்றவங்க எல்லாமே புதுசா வந்திருக்கீங்க, கரெக்ட்? என்ன முதல் முறையா சந்திக்கிறீங்க, ரைட்? ஓகே, டைம் ரொம்ப காலையில இருந்து இருந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் உங்களை ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா ஒரு நாலஞ்சு டிப்ஸ். படிச்சதை எப்படி பாஸ் பண்ணணும் அதுல முக்கியம். எப்படி படிக்கணும்ன்றதை அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படி படிக்கணும்னு நமக்கு தெரியும், ஆனால் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும், கரெக்டா? நான் இந்த ஃபீல்டில் ஒரு 7 வருஷமா இருக்கேன். அரசு பத்திரிகிலிருந்து ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமாட்டி ஒரு 2 வருஷம் ரெஸ்ட் எடுத்துருந்து 2008 இப்போ இது வரைக்கும் இந்த ஃபீல்டில் இருந்துட்டுருக்கேன். நிறைய மாணவ மாணவர்களை பார்த்துருக்கேன். எங்கள் மையத்திலிருந்து வரைக்கும் 1200 பேர் கவர்மெண்ட் சர்வீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமின்னு செய்தி துரசாமியுடைய அகாடமி, அதுதான் நான் சீஃப் அட்வைசர், இன்டர்வியூ ஸ்பெஷலிஸ்ட். இன்டர்வியூக்கு ஐஏஎஸ் போறாங்கல்ல, அந்த மாணவர்கள் என்னால தயாரிச்சு அனுப்பிவிட்டீங்க. இது இந்த லாஸ்ட் பேட்ச் வரைக்கும் 165 மாணவ மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போயிருக்காங்க. இந்த வருஷம் சரண்யான ஒரு மாணவி 7வது ரேங்க் ஆல் ஓவர் இந்தியா வந்தாங்க, அவங்களும் என்னுடைய மாணவி. குறிப்பா சொல்லணும்னா நீங்க குரூப் 1 எடுக்கீங்கன்னா, நம்ம ஒட்டை சித்திரத்துல மதுராந்தைக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க தெரியுமா? குரூப் 1 அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இப்ப கோயம்புத்தூர் ஆர்டிஓ தான் இருக்கானுங்க, நம்ம ஒட்டை சித்திரம். அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட், நம்ம பழனி ஆர்டிஓ தான் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான்.
சோ அந்த ஃபீல்ட் இந்த ஃபீல்ட்ல இந்த ரொம்ப நாள் இருந்தப்பா நான் பாலிட்டி சொல்லி கொடுப்பேன் கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி சொல்லி கொடுப்பேன் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி கொடுப்பேன் பட் இது சொல்லி கொடுக்கறதுனால ஒன்றும் அவ்வளவு அதிக பலன் இல்லைன்னு கடந்த 4 வருஷமா ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அதுக்கு என்ன காரணம் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அது அவங்களுக்கு சொன்னா ரொம்ப பயனாக இருக்கும்னு கிட்டத்தட்ட ஒரு 4000 மாணவ மாணவிகள் எடுத்த இந்த ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் நாங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வாங்கி இது பண்ணோம் அதில் கிடைச்ச விவரங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஈக்குவல் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொல்ற மாதிரி இந்த பரீட்சைக்கும் ஆல் ஆர் ஈக்குவல் ஒருத்தருக்கு இருக்க பிரெயின் அளவே தான் இன்னொருத்தருக்கு இருக்கு இவருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இவருக்கு சின்னதா இருக்குன்றதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு அவங்க செய்யற முயற்சியும் எடுக்கிற பயிற்சியின் காரணமாக முதலிடத்தை பிடிக்கிறாங்க சில பேர் கோட்டை விட்டுறாங்க கரெக்டா வெற்றியும் தோல்வியும் எங்க இருக்கு அப்படின்னா உங்க கையில இருக்குன்றதை நீங்க நினைக்கிறோம் ஏன்னா நீங்க எப்படி படிச்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியுமே தவிர உங்க அப்பா அம்மாவுக்கும் இல்ல ராமமூர்த்திக்கும் எங்களுக்கும் தெரியாது ரைட் சோ அந்த பிரெயினை பொறுத்த வரைக்கும் பரீட்சை எழுதுறீங்கல்ல அந்த 3 மணி நேரம் அந்த 3 மணி நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் நல்ல கவனமா கேட்டுருங்க நீங்க எல்லாருமே படித்தது ஈக்குவல் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரும் சோட போனவங்க இல்லை நீங்க ஒரு ட்ரிப்பு படித்தது நிச்சயமா ஞாபகத்தில் இருக்கு பரீட்சை எழுதுற அன்னைக்கு காலையில 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னா அந்த 10 மணிலிருந்து 3 மணி நேரம் உங்களுக்கு 3 மணி நேரம் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் வெற்றியும் தோல்வியும் என்ன ஆச்சரியமா சொல்றேன்னு யோசிப்பீங்க கரெக்டா நான் வரிச சில கேள்விகள் கேட்டு வரேன் உண்மையான பதில எனக்கு சொல்லுங்க ஏற்கனவே வந்து பதில் சொன்னவங்க சொல்லாதீங்க ஏன்னா மத்தவங்களுக்கு வந்து நியூ ஆர்ட் நான் சொன்னது தான் 4 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன் ரைட்டா பரீட்சை ஹாலுக்கு போயிருங்க க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்கல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால விடுவாங்களா 10 மணிக்கு 9:30 விடுவாங்க 9:30 அந்த 1.5 மணி நேரத்துல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்ன தோணுது சொல்லுங்க தம்பி யாராவது எது சொல்லுங்க என்ன சொல்லுங்க கேக்குதா கேக்குதா அந்த 5 நிமிஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க வாய்ஸ்ல ஒரு 2 பேரு வேர்ட்ல 2 பேர் படிச்சதெல்லாம் பக்கத்துல வா வேலையே ஏற்ப முக்கியமானதே வந்து சொல்றாங்க
சாமியை காப்பாத்து. பிள்ளையாரு பாஸ்பட்டில மூணு தேங்காய் உடைச்சிருக்கு, வேண்டிங்கல வேண்டிங்கல சாமி கும்பிடுவோம். இது எல்லாம் என்னத்தை குறிக்குதுன்னு தெரியுமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்க மேல நம்ம இந்த பரிச்சை எழுதி பாஸ் பண்ணோம்னு நம்பிக்கை இல்லை. நம்ம படிச்சது போதாது, நமக்கு தெரியாது தெரியாது தான் வரும், நமக்கு மனசு போன தெரியாது தான் வரும்னு எல்லாமே நெகட்டிவ் தான். கரெக்டா பாஸ்ட்டு நான் ஜெயிக்கிறேன். இந்த பிபார் நான் இந்த மாதிரி சீனியர் இன்ஸ்பெக்டர், அது ரெண்டு பரிச்சை இத்தனை பரிச்சை எழுதிட்டு வெளியில் வந்துருக்கீங்க. எந்த பரிச்சை எழுதிட்டு வந்தாவது சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? டாக்டர் யாராவது யாராவது கேட்கு கை தூக்க ஏன் இவ்வளோ பேர் இருக்கீங்க? ஒருத்தர் கூட நல்லா பரிச்சை எழுதி சந்தோஷம் நான் தீர்த்து வரல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சந்தோஷம். சம்திங் ஐநூறு பேரில் ஒரு கூட வராது. முக்கியமான கவனிங்க, இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க கவனிக்கிறோம் பரீட்சைக்கு முன்னால அந்த அரை மணி நேரம் இருக்குல்ல, கெட்ட நேரம் கெட்ட நேரம் சொல்லுவாங்கல்ல, ஏ அவனுக்கு கெட்ட நேரம் அப்படின்னு. போட்டித் தேர்வில் எழுதுறவங்களுக்கு கெட்ட நேரம் அந்த 9:30 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டீங்கல்ல, இந்த நேரம் தான் உங்களுக்கு என்ன வரும்னா. இப்போ சயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல அப்படியே யோசிச்சுட்டு இருக்கல, அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மறந்து போயிடும். யோசிச்சு பார்ப்பீங்க, மேத்ஸில் ஃபார்முலா இது மறந்து போயிடும். இந்த ராஜா பேரில் அந்த ராஜா பேர் நல்லா தெரியும், ஆனால் அங்கே உட்கார்ந்து நீங்கள் நினைக்கல மறந்து போயிடும். மறந்து போயிடுதா எல்லாருக்கும்? மறந்து போனால நீங்க ரொம்ப அதிக அளவு டென்ஷன் ஆயிடுறீங்க. க்வெஸ்சன் பேப்பர் கொண்டாந்து இன்விஜுவல் லெட்டர் கொடுக்குறாரு. நீங்க க்வெஸ்சன் பேப்பர் வாங்கின உடனே லேச கை நடிக்குமா? நடிக்குமா? நடிக்காத யாருக்கும் வாய்ஸ் ரைட். க்வெஸ்சன் பேப்பர் கை நடுக்கிறத விட்டுருங்க. அந்த க்வெஸ்சன் பேப்பர் திறக்கிறதுக்கு முன்னால நெஞ்சு குளிர் சொல்லுவாங்கல்ல, படக் 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 நடிக்குமா? படகுடன் நடிக்குமா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் கேர்ள்ஸ் ஏங்க நடிக்குது, என்ன பயம் என்ன பயம் அப்படின்னு சொல்ற. பரிசுக்கு படம் கட்டிட்டு ஹால் டிக்கெட் கொடுத்தாச்சு, எழுத போறீங்க, உங்களை வெளியில கொண்டு விட்டுறாங்க, பயம் எழுத போறீங்க, என்ன பயம்? பாஸ் ஆயிடுவோமா, எப்படி பாஸ் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதுதான் மெயின் மைனஸ் பாயிண்ட். யாருடைய கை நடுங்காமல் நடுங்காம, யாருடைய நெஞ்சு படப்படக்காம இருக்கோ அப்படின்னு பாசுங்க. அப்படின்னா நாங்க பாசே பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு வழி சொல்ல தான் வந்திருக்கேன். கடைசியில் நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். க்வெஸ்சன் பேப்பர் ஓபன் பண்ணிட்டீங்க, அவளை பதஷ்டத்தில் பார்க்கல, ஹிந்தியில் இருக்கிற பேர் தெரியும், எதுவுமே கண்ணு தெரியும். அது ஹிந்தியில் இல்லை, உங்களுக்கு கண்ணும் கோஆர்டினேஷன் இல்லை, பிரெயினு கண்ணு ஹேண்டு கோஆர்டினேஷன் இல்லாதனால பிளர்டாக தெரியும். அது ஹிந்தியில் தெரிய பேர் இருக்கும். ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தா தான் அதே காய் கரெக்டாக உட்காந்தா தான் அதே க்வெஸ்சன் தான் வரப்போகுது. நமக்கு தெரிஞ்ச கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்க போறோம், தெரியாத கேள்விக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை, அதனால ஏதோ ஒன்று போட போறோம். இதான உண்மையான நிலை. இந்த உண்மையான நிலை நல்லா நமக்கு தெரியுது, இருந்தாலும் அந்த அரை மணி நேரம் நம்ம அவ்வளவு
டென்ஷன் பண்ணு. அந்த அரை மணி நேரம் நீங்க டென்ஷன் பண்ணனால எவ்வளவு பாதிப்புன்னு நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட், இப்ப க்வெஸ்சன் பேப்பர் தந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க, க்வெஸ்சன் பேப்பர் கூடாதே படிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க, க்வெஸ்சன் பேப்பர் படிக்கிறது இல்ல? எது ஒரு ஒரு க்வெஸ்சன் படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு செகண்ட் க்வெஸ்சன் தெரியல ஒரு உதாரணம் சொல்லவா, ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச க்வெஸ்சன். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தெரியுது, செகண்ட் க்வெஸ்சன் தெரியுது, தேர்ட் ஃபோர்த் சிக்ஸ்த் பத்து க்வெஸ்சன் தெரிஞ்சது. நல்லா எழுதிட்டீங்க. பதினோராவது க்வெஸ்சன் உங்களுக்கு தெரியல. உதாரணத்துக்கு நான் எப்பவுமே அதான் சொல்வேன், உகாண்டாவின் அதிபர் யார் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? உகாண்டாவின் அதிபர் யார்? அதான் கேள்வி. நாலு பேரை போட்டிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, படிச்சதுதான் தெரியும். இந்த கேள்வி வந்து நீங்க பண்றீங்க, ஜம்ப் விட்டுட்டு போயிருக்கீங்களா? டுவெல்த் க்வெஸ்சன் போறீங்க, டுவெல்த் தெரியல, தேர்ட்டீன் அதுவும் தெரியல, 14th question உங்களுக்கு ஈஸியஸ்ட் க்வெஸ்சன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? டைட்டில் பார்த்து சொல்லுங்க. எதுக்க இப்ப போய் டிவி பார்த்தவங்க தெரியும், ரைட்? பட் அதனால இப்ப ஆசன் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஓபிஎஸ் இருக்கா, ஓபி இருக்காரு, ஏபிசிடின்னு. ஏ எம்ஜிஆர் போட்டாங்க, பி கருணாநிதி போட்டாங்க, சி ஜெயலலிதா போட்டாங்க, டீல வந்து வெறும் ஓபிஎஸ் போட்டிருக்காங்க. நீங்க உடனே என்ன பண்ணுங்க, வெரி குட், டீல இருக்காரு, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது உடனே சந்தோஷமா எடுத்துட்டு போய் எங்க எழுதிருக்குன்னா, 11 டி எழுதுறீங்க, எழுதிருக்கீங்களா இல்லையா? எழுதிருக்கீங்களா இல்லையா? எல்லாருமே யாரு பாய்ஸ் கரெக்ட். இங்கதான் அந்த ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. 14th க்வெஸ்சனுடைய ஆன்சரை நீங்க 11 எழுதின உடனே தப்பு, கரெக்டா? 14 அப்புறமாட்டி உங்களுக்கு 20 கேள்வி நல்லா தெரியுது. அதாவது 14 இருந்து 34 வரைக்கும் உங்களுக்கு எல்லா கேள்விக்குமே ஆன்சர் தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க, வரிசையா 12-13 போட்டீங்க, எப்படி பாஸ் பண்ண முடியும்? யார் ஏதோ யார் உங்களை செயல் ஆக்குனா நம்மளே தான். இதுதான் சில மிஸ்டேக்ஸ், இன்பில்ட் மிஸ்டேக்ஸ் நம்ம செய்வோம். ரைட், இப்ப நான் சொன்ன அந்த 11th க்வெஸ்சன் உகாண்டாவின் அதிபர் யார் கேள்வியா? 11th க்வெஸ்சன் காலையில 10 மணின்னா ஒரு 10:30 மணி போல, 10:15 போல உங்களுக்கு அந்த கேள்வியை பார்த்திருப்பீங்க, கரெக்ட்? 10:30 மணிக்கு உங்களுக்கு உகாண்டாவின் அதிபர் யாருன்னு தெரியல, 11:30 மணிக்கு தெரியுமா? தெரியாது. 12:30 மணிக்கு தெரியுமா? சரி, பரீட்சை முடியறதுக்கு முன்னால தெரியுமா? அப்படி எதுக்காக நீங்க ஜம்ப் பண்றீங்க, எதுக்காக அந்த கேள்வியை நீங்க விட்டுட்டு பின்னாடி என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்களா? எது அதே படி நீங்க ஆன்சர் பின்னாடி இருந்தாலும் ஒரு ஒரு மார்க் தானே. பட் நீங்க எவ்வளவு மார்க் லூஸ் பண்றீங்கன்னா எக்ஸாமினேஷன் நம்ம லூஸ் பண்றோம். செகண்ட் திங், உங்களுக்கு பின்னாடி ஆன்சர் இருந்தாலும் என்னுடைய அட்வைஸ், நீங்க ஆன் த ஸ்பாட் அதுக்கு பதில் போட்டுட்டு தான் அடுத்த க்வெஸ்சன் போகணும். அதுக்கு முக்கியமான காரணம், இந்த 11, 12, 13 நீங்க கேள்வியை விட்டுட்டு 14 தமிழகத்தின் முதலமைச்சர் பாக்குறீங்கல்ல, அதை பார்க்கல உங்க மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அந்த 11 என்ன ஆன்சர் தேடுமா தேடாதா? தேடுதல. சோ நீங்க 14 ஆன்சர் பண்ணல, 11, 12, 13 ஆன்சர். அப்ப உங்க பிரெயின் 100% இந்த கேள்வியில கவனம் செலுத்தவில்லை, கரெக்ட்?
100% கவனத்தில் தட்டி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகளை அப்படி தான் கேட்கலாம். நீங்கள் ரொம்ப கவனமாக செலுத்தினது கரெக்ட் ஆன்சர் முடியுமா தவிர இல்லை. ஸோ 100% நீங்கள் கவனம் செலுத்தாத சூழ்நிலையில் தெரிஞ்ச கேள்விக்கு உண்டான பதிலை தப்பாக எழுதணும். எத்தனை பேர் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு அந்த ஹாலை விட்டு வெளியில் வரணும்னா வெளியில் வந்தோட ஐயோ இந்த ஆன்சர் ரியலைஸ் பண்ணிக்கிங்களா, நம்ம பண்ண தப்பு ஈவன் ஒரு 5 minutes கூட இருக்காது எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கரெக்டாக வீட்டில் வந்து புக்கை எடுத்து பார்த்து தப்புன்னு முடியல. அந்த ஹாலை விட்டு வெளியில் வந்த உடனே அதான் இந்த கேள்விக்கு ஆன்சர் நம்ம தப்பாக எழுதிட்டோம் அனுதான். அது எப்படி முடியுது யோசிச்சு பாருங்க, ஒரே நிமிஷம் பாருங்க. ஹாலில் இருந்த வரைக்கும் நமக்கு தெரியல, ஹாலை விட்டு நீங்க வெளியில வந்த உடனே தெரியுது. அதனுடைய ரியாலிட்டி என்னன்னா நீங்க ஹாலுக்குள்ள இருக்கல, நீங்க நீங்களாக இல்லை, நீங்க நார்மலா இல்லை, ஒரு நார்மல் பர்சனாலிட்டியா எப்பவும் போல எப்ப படிக்கிறது போல வாசிக்கிறது போல படிக்கிறது போல இல்லை. டென்ஷன் ஆங்ஸைட்டி எப்படி இந்த வேலை வாங்கிடணும் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியணும் அப்படின்ற நீங்களே உங்களுக்கு உண்டான ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரெஷரை உண்டாக்குறதுனால என்ன இருக்கு, நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணிருக்க உங்க பிரெயின் டயர்ட் ஆயிடும். ஸோ தப்பு தப்பா உங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஒன்ஸ் நீங்க ஹாலை விட்டு வெளியில வந்துருக்கீங்க என்ன உங்களுக்கு டென்ஷன் இல்லை, படிச்சு முடிவு வச்சு ரிசல்ட் வரப்போகுது ரைட் பார்ப்போம் ஓவர்னு ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ண உடனே அந்த பிரெயின் என்ன சொல்லுது, அத பாவி நீ பிக்கு மேல சி அடிச்சுட்டு பி தான் கரெக்டா இருக்கு இவர் தானே கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுது. வேற யாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் உங்களுக்கே தெரியும் நடக்குதா இல்லையா ரைட். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு முக்கிய பாஸ் பண்றது முக்கியமான தேவை உங்க மனநிலை. காலையில் 9 மணிக்கு போனதுல இருந்து எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க நார்மலா க்வெஸ்சன்ஸ் அவசரமா படிச்சதுல சில பேர் பார்ப்பாங்க, சில க்வெஸ்சன் தெரியாம வந்த உடனே டிசெக்ட் ஆயிருங்க. ஒரு 10 க்வெஸ்சன் கண்டினியூஸா தெரியலன்னு வச்சுக்கிறீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஓகே, நீங்க ஒண்ணு மட்டும் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை வருஷம்லாம் குரூப் கிளம்பே 62% மார்க் வாங்கினவங்க செலக்ஷன் ஆயிட்டாங்க. அப்ப 38% நீங்க விடலாம் கரெக்டா, 38 ஒரு 35 கேள்வி நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம், 65 கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணாலே நீங்க சர்வீஸ்ல என்டர் பண்றீங்க. வேற நீங்க க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கல 10 கேள்வி தெரியல உடனே என்னமோ புடிச்சு போச்சுன்னு மற்ற ஒரே சோர் உடைஞ்சு நெகட்டிவ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு தெரிஞ்ச கேள்விகளுக்குண்டான பதில் இருக்குல்ல அதுல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. ஸோ இங்க எப்பவுமே படத்துக்கு போயிட 75% 75% அதாவது 200 க்வெஸ்சன் அப்படின்னு சொன்னா 150 க்வெஸ்சனுக்கு தான் நான் பதிலே எழுத போறேன், நான் 200க்கு எழுத போறது இல்லை. ஏன்னா 175 க்வெஸ்சன் கொடுக்கணும் எல்லா சமயத்திட்டுறோம், 75 கேள்விகளுக்கு பெர்சன்டேஜ் 150 கேள்விக்கு ரைட் பதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 120 வந்தாலே போதும், 130 வந்தாலும் 150 ஹையஸ்ட் லெவல். நீங்க அதை டார்கெட்டா வச்சுக்கிட்டு அதை நினைவு பண்ணணும். ஸோ ஒரு கேள்வி தெரியாம வந்தா அந்த 25 போகுது உங்க மைண்ட் அதுல போகணும். பாசிட்டிவ் திங்கிங் எப்பவுமே நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் அந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் உங்களுக்கு நினைவு தவிர நெகட்டிவ் திங்கிங் எப்போ வந்ததோ எவ்வளவு நம்ம படிச்சாலும் அவங்களுக்கு எங்களுடைய அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா எல்லா மாணவ மாணவர்களுக்கும் ஈக்குவல் லெவல் தான் இருக்காங்க. யாரும் ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்காங்க ஒரு 5% மேல 5% கீழே தவிர இங்கே 35-85 கிடையாது. 70% ஆவரேஜ் இந்த சென்டர்ல சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஹையஸ்ட் 75 இருப்பாங்க, லோயஸ்ட் 65% இருப்பாங்க. நீங்க எல்லாம் சின்சியரா படிக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும்னு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த லெவல் தான் எல்லாருக்கும். ஆனா எக்ஸாமினேஷன் போகிறத யாரு நார்மலா இருந்து காமன் பூரா படிச்சிருந்தவங்க பூரா பாஸ் பண்ணிடுறாங்க, யாரு டென்ஷன் ஆகிட்டு ஆங்ஸைட்டியில பதட்டப்பட்டு எழுதுறாங்களோ அவங்க அத்தனை பேருமே பேசுவாங்க. நான் சொல்றது கரெக்டா தப்பா ரைட். ஸோ நீங்க உங்க எக்ஸாமினேஷன் நீங்க ரொம்ப காமா காம் அண்ட் கூலா எடுத்துக்கோங்க. காம் அண்ட் கூல் அப்படின்னு சொல்லிட்டா உங்களால முடிஞ்ச உழைப்பை நீங்க இந்த 4-6 மாசம் போட்டுட்டீங்க, எல்லா சப்ஜெக்ட்லும் எல்லாரும் மாஸ்டர் பண்ணுறது முடியாது. உங்களுக்கு சயின்ஸ்
கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இன்னொருத்தருக்கு மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஜியாகிரபி கஷ்டமா இருந்துச்சுன்னா. ஸோ ஒருத்தருடைய கஷ்டம் இன்னொருத்தருக்கு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தா எல்லாரும் ஈக்குவலா இருப்பாங்கன்ற நான் சொன்னேன். ஒரு 5-6 பேரோட அவுட்ஸ்டாண்டிங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ ஆல் ஆர் ஈக்குவல். நீங்கள் இப்போ எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அத்தனை பேரும் பொட்டன்ஷியல் கேண்டிடேட் டு பாஸ் த எக்ஸாம். நீ இது வரைக்கும் இந்த செட்டர் இது ஒன்றாவது பெஸ்ட் செட்டர். இப்போ ராமமூர்த்தி அவங்க நம்ம இவங்க எல்லாமே விஷயம் கொடுத்துருக்க அந்த மெசேஜ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வச்சுட்டு பரீட்சையில் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் இப்போ எழுதிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். டென்ஷன் இருக்கல சொல்லி கொடுத்தா மறந்து கரெக்டா. நீங்க ரெண்டாவது படிக்கிறது ஒண்ணு புதுசு இல்ல. 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சது தானே, 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சது தானே, அதை திருப்பி இப்ப படிக்கிறோம். ஸோ 10th அண்ட் 12th நம்ம படிச்சிருக்க இல்லையா, ஏற்கனவே நம்ம மைண்ட்ல அது இருக்கு. நம்ம பிரெயின் காமன் கூலா ரெஸ்டா இருந்ததுன்னா அதை பூரா நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு டென்ஷன் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து நமக்கு தேவையில்லாத அந்த கேள்விக்கு பதில தேட விட்டோம் அப்படின்னா நமக்கு அது. எனி க்வெஸ்சன்ஸ்? நான் சொன்னது அப்படியே எல்லாரும் எனி க்வெஸ்சன்ஸ்? நான் சொல்லிடுறேன் மைண்ட் ரிலாக்ஸ். என்னோட இக்ரி பண்றீங்க போனவன நமக்கு உண்மை தெரியும். பேப்பர் செட் பண்ணிட்டா நம்ம படிச்சிருக்க நம்ம படிச்சதுல நம்ம தெரியும் எப்படி படிச்சவங்க. அதுல கேள்வி வந்தா நல்லா எழுதுவோம். அப்படி நம்ம படிக்காதல வந்தோம்னா நமக்கு தெரியாது, அதை வீட்டுல வரப்போம். அதுவும் நம்ம ஒரு 70 வரைக்கும் எழுதா போதும், அதுக்கு மேல நம்ம பாஸ் பண்றதுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மைண்ட் செட்ல நம்ம இதை எழுதலாம். க்வெஸ்சன் செட் ஜம்ப் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் ஃபுல்லாக படிக்கக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக ஒரு முதல் பக்கத்தில் இருக்க 10 கேள்வி நீங்கள் படித்தாலே என்ன ஆகிடும்னா அது 2 கேள்வி தெரியாமல் இருக்கும். அந்த 2 கேள்விக்கு பதில் என்னன்னு மூளைங்க போயிடும் கரெக்டா. அதுக்கு சான்ஸே கொடுக்குறாரு. க்வெஸ்சன் பேப்பர் ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, லைக் ABCD, அதுக்கு என்ன பதில், தெரிஞ்ச பதிலாம் தெரிஞ்ச வரும். ஒன்றுமே தெரியலையா எதோ ஒன்று காரணம்னா நீங்கள் எல்லாம் இந்த ஜம்ப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்களா தள்ளி வச்சுட்டு. நீங்கள் எல்லாம் பொதுவாக எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு வந்த க்வெஸ்சன்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நாங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா கடைசி 10 நிமிஷம் இருக்கா படிச்சுக்கு, அந்த 10 நிமிஷத்தில் க்வெஸ்சன் பேப்பர் 75 இருக்கும், க்வெஸ்சன் நம்பரை உங்களால் தேட முடியாது, ஆன்சர் படிக்க முடியாது. ஒரு க்வெஸ்சன் 2 க்வெஸ்சன் படிப்பீங்க, அதுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் போயிடும். 8-9 நிமிஷம் இருக்கல உடனே உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா தோணும். ரைட், ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து வச்சுக்கிறீங்க, அதுல எங்கெங்க பிளாங்கா இருக்கோ ஏ சி க்வெஸ்சனும் தெரியாது, நாங்க கொடுத்துருக்க சி ஆன்சரும் தெரியாது, நம்ம அடிக்கோம். பண்றீங்களா இல்லையா? பண்ணீங்களா இல்லையா? இது எதுக்குங்க? அந்த க்வெஸ்சனை படிச்சுட்டு அது 4 ஆப்ஷனை கொஞ்சம் ஏதோ படிச்சுட்டு ஏதோ தெரியல போடு டீனா ஒருவேளை ரைட் ஆடாத ஆயிடும். இப்ப க்வெஸ்சன் அதுக்கு என்ன க்வெஸ்சன் தெரியாது, என்ன ஆன்சர் தெரியாது, நெகட்டிவ் மார்க்லாம்ல ஒரு சில எழுதிக்கங்க. எனக்கு முதல் தெரியாததுக்கு நான் ஏ அடிப்பேன், 2வது தெரியாததுக்கு நான் பி அடிப்பேன், 3வது தெரியாததுக்கு நான் சி அடிப்பேன். அந்த பார்முலா இல்ல சோ அந்த மெத்தட்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றது கரெக்டா? ஸோ ஜம்ப் பண்றதும் தப்பு, கடைசி அந்த மாதிரி ஷேப் பண்றதும் தப்பு. இந்த ஜம்ப் பண்றதுனால மைண்ட் பூரா பாதி அதுல கண்டுபிடிக்கும். ரெண்டாவது உங்க மைண்ட் 50 கேள்வி நீங்க எழுதல, அங்க ஒரு 10 கேள்வி விட்டுருந்தீங்கன்னு இருக்கீங்க. ஐயோ 10 விட்டுட்டோம், ஐயோ 10 விட்டுட்டோம், டைம் இல்ல டைம். ஸோ அந்த ப்ரெஷர் வரும். இப்ப நான் சொல்ற மெத்தட்ல நீங்க வரிசை எடுத்து வந்தா 50வது க்வெஸ்சன் முடிச்சதோட நோ பெண்டிங், மைண்ட் அதை பத்தி தேடாது. நம்ம டைம் கிளியரா டைம் மேனேஜ் பண்ணிக்கு, எஸ் நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி அதிகமாக பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அது உபயோகம். ஸோ
உங்க எக்ஸாமினேஷன்ல இந்த ஹையரார்க்கியை நீங்க கண்டிப்பா பண்ணணும். தென் நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் இது. எக்ஸாமினேஷனை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கு, எப்படி ஆன்சர் பண்றீங்கன்றது ப்ரொசீஜர்ஸு முழு போலவே. உங்க பிசிக்கல் கண்டிஷன், உடல் நிலை, உடல் நிலை அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பரீட்சையை எழுதுறதுக்கு ஃபிட்டா இருக்கீங்களா, தகுதியா இருக்கீங்களான்றது ஒரு முக்கியமான ஒரு கான்டிபியூட். இந்த கேள்வி கொஞ்சம் பேர் சொல்லுங்க, படித்த நாளைக்கு ரைட்டா இன்னைக்கு நைட்டு நல்லா சாப்பிட்டு தூக்கிங்களா, நைட்டு சாப்பிடவே மாட்டீங்க, சாப்பிடுவீங்க ஏதோ தூங்குவீங்களா, தூங்க மாட்டீங்க. இது ஒரு பரீட்சைக்கு முதல் நாள் மட்டும்தானா இல்ல அதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கா, 2 வருஷம் தூங்குவாங்க. பரீட்சைக்கு முதல் நாள் தூங்காட்டி நம்ம பிசிக்கலி நாட் ஃபிட் ஃபார் எவ்ரிதிங் எக்ஸாம். அதே மாதிரி பரீட்சைக்கு முதல் நாள் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்காட்டி வச்சுப்போம். சேம் திங் காலையில, காலையில எடுத்துட்டு நம்ம எதையுமே சாப்பிடாம டிஃபன் பண்ணி சாப்பிடாம வெறுமனை காஃபி டீயை குடிச்சிட்டு போய் எக்ஸாமினேஷன் எழுதினால் பாஸ் பண்றது கஷ்டம். எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 10 மணிக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா வீட்டில இருந்து ஒரு 8 மணி 8:30 மணிக்கு முடியாது கிளம்பணும்ல. ஸோ நீங்க 8:30 கிளம்புனீங்கன்னா காலையில 8 மணிக்கு நீங்க டிஃபன் சாப்பிடுவீங்க. அதாவது நல்ல டிஃபன் நீங்க சாப்பிடாம போறீங்க, நீங்க டிஃபன் நல்லா ஒரு 4 மணிக்கு சாப்பிட்டு போட்டானா 11 மணிக்கு உங்களுக்கு பசிக்கும். நீங்க சாப்பிடாமலே போனா 10 மணிக்கே உங்களுக்கு பசிக்கும். ஸோ நம்ம பிரெயின் அண்ட் ஹெல்த் உங்களை ஆக்டிவா பசி இருந்துச்சுன்னா போச்சு. ஸோ என்னுடைய சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே நான் என்ன அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, கம்பல் பண்ணி நீங்க மார்னிங் எது ரொம்ப பிடித்தமான ஒரு டிஃபன் இருக்கோ அது வீட்டில் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பரிசு பேச சொன்னாங்க. முதல் நாள் இரவும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவை ஓவர் ஈட்டிங் அதாவது கம்பல் பண்ணி ரைட்டா, நீங்க அது உணவு உண்மையில கேட்டீங்களா, இந்த உணவு தான் நம்மளை ஜெயிக்க வைக்க போகுது. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம பாஸ் பண்றதுக்கு நம்ம 4 இட்லி நைட் சாப்பிட்டோம்னா 6 இட்லி சாப்பிட்டா தான் நம்ம பாஸ் பண்றோம். அதெல்லாம் உண்மை ப்ரூவன் டெக்னாலஜி நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களால் சாப்பிட முடியும். அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் கரெக்டா, நைட் நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையிலையும் அதே மாதிரி நீங்க எந்திரிச்சு தயாராகி உணவு இருந்துட்டு எக்ஸாமுக்கு போகல ஒரு 4 பிஸ்கட் உங்களுக்கு மெரி பிஸ்கட்டோ வேற ஏதாவது குட் டேயோ எது உங்களுக்கு பிடித்தமான பிஸ்கட்டோ அதை ஒரு பேப்பர்ல படிச்சு கையில் எடுத்து வச்சுக்கிறீங்க. காலைல 10 மணிக்கு உள்ள போறீங்கல்ல, 10 மணிக்கு உள்ள போறதுனால அந்த 9:30 மணிக்கு போறதுக்கு முன்னால அந்த 4 பிஸ்கட்டை நீங்க சாப்பிட்டுருங்க. காலையில் 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுருப்பீங்க, 10 மணிக்கு நீங்க அதை சாப்பிடாதுன்னு இல்லை. சாப்பிட்டுட்டு டம்ளர்ல தண்ணி எல்லா சென்டர்ல வச்சிருப்பாங்க, தண்ணி குடிச்சிருங்க ரைட்டா. உங்களுக்கு தெம்பா இருக்கும் அது 10 மணிக்கு நீங்க எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கி தரக்கிற பசிக்காது. கையில் 2 சாக்லேட் வச்சுக்கோங்க, அந்த சாக்லேட்டு 11 மணிக்கு ஒரு சாக்லேட்டு 12 மணிக்கு ஒரு சாக்லேட் சின்ன சாக்லேட் பிரிச்சு போட்டுங்க. நீங்க எல்லாம் பாசுங்க, சாப்பிட்டாலே பாசுன்னு சொல்றேன். அப்ப நான் எவ்வளவு கான்பிடென்டா நான் சொல்லிட்டு பாருங்க, உங்களுக்கு வயிற்றுல பசி இல்லை, நீங்க நல்லா தெம்பா இருக்கிறீங்கன்னு வச்சுருங்க. நீங்க எல்லாரும் பாஸ், ஏன்னா உங்க பிரெயின் அவ்வளவு சுறுசுறுப்பா அப்பதான் வேலை பார்க்கணும் தவிர பசி இருக்கல அது வேலை பார்க்காது. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் 50% ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகுறது இந்த ரீசன். நீங்க யோசிப்பீங்க நல்லா நம்ம படிச்சு போறது அங்க போய் மறந்து போயிடுது அப்படின்னா, நீங்க பிசிக்கலி நாட் ஃபிட் ஃபார் எனிதிங் சார். முதல் நாள் பட்டி, மறுநாள் காலையில் பட்டினா அதுக்கு மத்தியானம் எப்படி சாப்பிடுன்னு தெரியல. முதல் நாள் மத்தியானம் எப்படி நீங்க சாப்பிடுன்னு தெரியல. முதல் நாள் மத்தியானத்தை சாப்பிட்டுட்டு பரிச்சை எழுதிட்டு வந்து மறுநாள் மத்தியானம் சாப்பிட்டா 24 hours எம்டி சாப்பிட பாருங்க, சாதாரண நாள் உங்களால் இருக்க முடியாது. ஸோ நல்லா நீங்க ஃபுட் எடுத்துக்கணும், ஹெல்த்தியா நல்லா இந்த சிஸ்டத்தை தப்பு பண்ணாம, நான் சொன்னேன் பரிச்சையில் தேவையில்லாத டென்ஷன் இல்லாம ஹெல்த்தியா நம்ம இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு போனா கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சரி, இப்போ எப்படி நமக்கு கை நெடுங்காம டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு, அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். இப்போ லேட்டஸ்டா இந்த இயர் ஆல் இண்டியா நம்பர் 7 மற்றும் 7 ஸ்டூடெண்ட்ஸ் டெக்கான் இன்ட்ரூட் அதை சொல்லியிருக்காங்க.
அவங்களுக்கு மூணாவது நம்பரா ஐஏஎஸ் சென்டருக்கு போறாங்க. 6 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க, 4 லட்சம் பேர் பரீட்சை எழுதினாங்க பிரிமினரி, 4 லட்சம் பேர்ல 30,000 பேர் தான் பிரிமினரி பாஸ் பண்ணி மெயின் எக்ஸாமினேஷன் வந்தாங்க. அந்த 30,000 பேர்ல டாப் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்டர்வியூ கொடுத்தாங்க. 1000 போஸ்ட் இருந்து 1:1 2000 பேர் இன்டர்வியூ கொடுத்தாங்க. இந்த பொண்ணு போயிருக்கு, இந்த பொண்ணு மூணாவது கேண்டிடேட் தான். காலையில 9 மணிக்கு சர்வீஸ் கமிஷன்ல போய் அந்த இதெல்லாம் காட்டணும், 10 மணிக்கு இன்டர்வியூ ஆரம்பிக்கும். ஒரு கேண்டிடேட்டுக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறாங்க. 10:00 பத்தரை வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் போனாங்க, செகண்ட் திங் 10:30 11 மணி வரைக்கும் போனாங்க, இவங்க தேர்ட் 11 மணிக்கு போறாங்க. காலையில 9:00 11 மணி வரைக்கும் இவங்க அந்த ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நீங்க பாருங்க. 6 லட்சம் பேரோட போட்டி போட்டுட்டு கடைசியா இந்த அடுத்த வர்ற 1.5 மணி நேரம் தான் தன்னுடைய விதி ஐஏஎஸ் ஆகிறனா இல்லையான்னு முடிவு பண்ணல. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு டென்ஷன் ப்ரெஷர் இருந்திருக்கும். இந்த மூச்சு பயிற்சி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 மணி 1.5 மணி நேரமா நல்ல போனதுல இருந்து பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ ஹாலில் நுழைஞ்சு குட் மார்னிங் சார்னு சொன்னாலே நான் சொன்ன விதமே நான் ஜெயிச்சுட்டேன் நினைக்கிறேன். அந்த தன்னுடைய குரல், தன்னுடைய பிரசன்டேஷன் அந்த போர்டுக்கு எனக்கே அவ்வளோ நம்பிக்கையா இருந்தது. நான் உட்காந்து அத்தனை கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியல, எனக்கு கொஞ்சம் கூட நிர்வாகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது நான் சொல்லப்படுற இந்த பயிற்சி. இந்த பயிற்சி இன்டர்வியூக்கு மிக மிக பயன்படும், பட் எக்ஸாமினேஷனுக்கு அது அதை விட பயன்படும். எனக்கு பாஸ் பண்ணால் தான் நடந்த இன்டர்வியூ. இன்னும் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுறதுக்கு தங்களுடைய மனநிலை காரணம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த எக்ஸைஸ் பண்ணலாம். ஏன்னா நான் சொன்னீங்க சார் எழுதிக்கிறீங்களா முதல்ல, இது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி ஃபர்ஸ்ட் என்னன்னா நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும். நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும். ரெண்டாவது முதுகெலும்பும் தலையும் நேராக இருக்க வேண்டும். முதுகெலும்பும் தலையும் நேராக இருக்க வேண்டும். அடுத்தது மூச்சு காற்றை முழுவதுமாக வெளியே விட வேண்டும். எக்ஸைட் மூச்சு காற்றை முழுவதுமாக வெளியே விட வேண்டும். ஆழமாக மூச்சுக்காற்றை உள்ளே எடுக்க வேண்டும். டீப் பிரீத்திங், ஆழமாக மூச்சுக்காற்றை உள்ளே இழுக்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸ் போட்டு 4 புள்ளி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். மூச்சு பாதையை கவனிக்க வேண்டும். மூச்சு பாதையை கவனிக்க வேண்டும். மூச்சு பாதைனா நம்ம மூச்சு இழுக்கல, ரெண்டு மூக்கு துவாரங்கள் வழியாக காற்று மேல் நோக்கி போய் அது ஒரு யூட்டர்ன் எடுத்து அப்படியே கீழே இறங்கி நம்ம நுரையீரல் போடுறது. நுரையீரல் விரிந்து சுருங்கி ஆக்சிஜன் எடுத்து திருப்பி நம்ம மூச்சு காற்றை வெளியில் விடுங்க. மெதுவாக இது மாதிரி இது வந்து இதுதான் மூச்சு பாதை. இந்த மூச்சு பாதையை நம்ம ட்ரிப்பிங் பண்ணல எப்படி போகுது எப்படி வெளியில் வருது மூச்சு பாதையை கவனிக்கணும். கரெக்டா? இதுக்கு அடுத்தது உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ள வேண்டும். அது நீங்க எது வேணாலும் சொல்லலாம், நான் ஜெயிப்பேன்,
எனக்கு எல்லாம் தெரியும், நான் புத்திசாலி, உங்களை இந்த போட்டி எனக்கு எல்லா க்வெஸ்சனுக்கும் பதில் தெரியும், நான் அந்த ட்ரிப் வெற்றி பெறேன், நான் ஒரு வெற்றி வீராங்கனை, ஐ வில் வின், ஐ வில், எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், உங்களே நீங்க புகழ்ந்துக்கிற மாதிரி தானே எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் அந்த சிம்பிள் எக்ஸைஸ். இதில் கிளாரிஃபை பண்ணல, ஃபர்ஸ்ட் வரையில ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு எக்ஸைட் பண்ணல. சாதாரணமா நம்ம மூச்சு வெளியிடல, மூச்சுக்காற்று எல்லாமே லங்ஸை விட்டு வெளியில போகாது, ஒரு 25% நம்ம லங்ஸ்ல இருக்கும். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணியாது, ஸ்ட்ரெயின் பண்ணியாது வெளியில வச்சுட்டா அந்த டீப் பிரீத்திங் இது பண்ணும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் மேக்சிமம் நம்ம வெளியில விடணும். இதை எந்த நேரத்துலையும் பண்ணலாம், காலையிலையும் பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம், சாயங்காலம், சாப்பிட்டு முன்னேறம் பண்ணலாம், தினானம் பண்ணலாம். இதனால உள்ள பயன்கள் என்னன்றத நான் சொல்றேன். இதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துலாமா, ஒரு 2 மினிட்ஸ் பண்ணலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும். நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும். ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு வளையாம நேர். டீப் பிரீத்திங், மூச்சு காற்று எவ்வளவு வெளியில விடுத்து மூச்சு காற்று உள்ள ஆழமான மூச்சு எடுக்கணும். எழுந்துட்டு ஸ்லோலி 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 மெதுவா மெதுவா அந்த மூச்சு காற்று எக்ஸைஸ். திருப்பி ரிப்பீட் பண்ணி ஒரு 5 times 10 times நீ கண்ணை முடிக்கலாம். நமக்கு கண்ணு மூடி டிஸ்ட்ராக்ட், கண்ணை எப்பவே முடிக்கலாம். பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு பிரீத்திங் அண்ட் ஸ்லோலி பிரீத் அவுட். இப்ப மூச்சு பாதையை கவனிக்கிறீங்க, மூச்சு உள்ள போகிறது, நாசு போயிட்டு அந்த பாதை மேல போய் திரும்புறது, உள்ள இறங்குறது, திருப்பி மேல வெளியே வந்து இந்த மூச்சு பாதையை மட்டும் கவனமா கவனிக்கிறீங்க. மூச்சு பாதையை மட்டும் இப்ப உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. ஐ வில் வின், நான் வெற்றி பெறுவேன், நான் ஜெயிப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சாதிக்க பிறந்தவன். வெரி குட், ரிலாக்ஸ், கண்ணை திறந்துக்கிறீங்க, கண்ணை திறந்துக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க?
இப்ப மூச்சு பாதையை கவனிக்கிறீங்க. மூச்சு உள்ள போகிறது, நாசத்துக்கு போயிட்டு அந்த பாதை மேல போய் திரும்புறது, உள்ள இறங்குறது, திரும்பி மேல வெளியே வந்து இந்த மூச்சு பாதையை மட்டும் கவனமா கவனிக்கிறீங்க. இப்ப உங்களை நீங்களே பாராட்டி போங்க. ஐ வில் வின், நான் வெற்றி பெறுவேன், நான் ஜெயிப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சாதிக்க பிறந்தவன். வெரி குட், ரிலாக்ஸ். கண்ணை திறந்துக்கிறீங்க, கண்ணை திறந்துக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? எது மைண்ட், மைண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா? ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருந்ததா? இது சம்திங் நம்ம நார்மலா இருக்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு என்ன மேடம் இது? நீங்க எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பாடி புள்ள இருக்கிற மாதிரி அதற்காக வேற ஆமா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்குது. வேற சொல்லி உங்களுக்கு நல்லா இருந்ததா? ஓகே, எப்படி இருந்தது? இது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கா? எப்படி ஃபீல் பண்ண சொல்லலாம்? மைண்ட், மைண்ட் ஃப்ரெஷ்ஷா? ஓகே, சரிங்க. கான்பிடன்ஸ் லெவல் ரைட்டா? ரைட். நான் வந்து கேட்கிறேன், சார் சொல்லிட்டு இருந்தாரு, அது கேட்டுச்சா? சில பேர் கேட்டு கேட்டுச்சா கேட்கலையா? எப்படிங்க அது? ஒரு சிலருக்கு இல்ல கேட்டுக்காது, கேட்டு இருக்க இருக்காது. இவ்வளவு லோட தெரியும். அங்க ஒரு பஸ் பெருசா ஹார்ன் அடிச்சுட்டு போனாரு,
கேட்கல அதாவது இந்த மாதிரி அடிச்சா என்ன பண்ணுறவ கேட்கல இங்க இருந்து இவர் பேசுறது ஏதோ பேசுறாரு பட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல இந்த மாதிரி ஹார்ன் அடிச்சது நம்மள தட் மீன்ஸ் உங்க பிரெயின் ரெஸ்ட்ல வருது ரெஸ்ட் எடுக்குது காதுல கேட்கிற அந்த சக்திகள் இதெல்லாமே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிடும் பிரெயின் ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டா அலர்ட்னஸ் திருப்பி முடிச்ச உடனே ஏன்னா பிரெயின் எப்பவுமே சும்மா இருக்க முடியாது ஏதாவது செஞ்சுட்டு தான் இருக்கணும் நீங்க இப்ப ஒரு ஒன் மினிட் நம்ம ஒன்றரை மணி கூட பண்ணோம் இந்த எக்ஸசைஸ்ல இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளவு பெரிய சத்தம் இருந்தாலுமே உங்களுக்கு கேட்டிருக்காரு ஏன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எங்க போகுதுன்னா இந்த பிரீத்திங் பேசேஜ் பார்த்துருக்கீங்க இல்ல அந்த பிரீத்திங் பேசேஜ் நீங்க கவனிக்கிறதுனால காதுல இந்த சத்தம் கேட்டிருக்காரு இது கொஞ்ச நாள்ல இந்த எக்ஸசைஸ் பண்ணல நம்ம கண்ணு திறந்து வச்சுக்கலாம் டிவியில படம் போனாலும் டிவிக்கு தெரியாது நீங்க ஒரு கிண்ணம் ஒரு ரெண்டு எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க ஒரு நாலு ரோடு முன்னால ஜன்னல் நோக்கி ஒரு லேடியும் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க திடீர்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்துருது ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் சத்தமா பேசுகிறாங்க உடனே அவங்க அட்டென்ஷன் ஆகுது அங்கே டைவர்ட் ஆகுது அவங்க உங்களுக்கு தெரியாதவங்க அது என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்க அதை பார்த்துட்டு ரொட்டீன நம்ம வேலையை பார்த்துக்கிறோம் உங்களை ஒரு 200 yards மீட்டர்ஸ் போகுது உங்க பஸ் அங்க இருந்து ஒரு ஆட்டோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இப்படி லெப்ட்ல சைட்ல கிடக்கு அந்த பேசஞ்சர் ஒருத்தர் உள்ள மாட்டிக்கிட்டாரு அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்றாரு அவருக்கு காக்கையை சட்டை போட்டிருப்பாரு மேல ஏறி அந்த பேசஞ்சர் வெளியில் தூக்குறாரு முடியல அப்ப ஒரு யங் பாய் ஒரு கட்ட போட்ட சட்டை ஒரு பையன் வந்து என்ன பண்றாரு ஹெல்ப் பண்றாரு உங்க பஸ் ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணிருந்தா அந்த ஓல்டு மேனை வெளியில் எடுக்கிறாங்க அந்த ஓல்டு மேனுக்கு தலையில பூரா ஒயிட்ட நடந்திருக்கு அவர் நெத்தியில் இருந்த இடத்துல இருந்து ரத்தம் அடிபட்டதுல பிரீட் ஆயிடுச்சு ஓகேயா அது உங்க பஸ் கிராஸ் ஆகி போயிடுச்சு நீங்க போயிருக்கீங்க இந்த சம்பவம் நடந்த ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க வீட்டை விட்டு வெளியில வரீங்க சட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க சரியா அப்ப உங்களுக்கு இந்த ஏற்கனவே பார்த்த நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருமா வராதா வருமா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்க ஒரு ஆட்டோ அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்கு அதுல கிளம்பினாலும் இல்ல அதை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருமா பிளஸ் இந்த சீன் ரெண்டுமே உங்க மைண்ட்ல அப்படியே ரீப்ளே பண்ற மாதிரி அந்த பஸ்ல அவங்க சென்னை ஓரத்தில் உள்ள ஓய்வுக்கிறம் இருந்தது ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தது அவங்க சண்டை போட்டது எல்லாம் விஷுவலா உங்களுக்கு வருமா வரதா இந்த ஆட்டோ டிரைவர் காக்கி சட்டை போட்டிருந்தாரு கட்ட மோட்ட சட்டை போட்ட ஒரு பையன் தூக்கி விட்டான் அந்த ஓல்டு மேனுக்கு நெத்தியில ஞாபகத்துக்கு வருமா வராதா அதாவது இந்த ரெண்டு நிகழ்வையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கல உங்களுக்கு ரெண்டு பேருமே தெரியாதவங்க இதை நம்ம பதிவு பண்ணணும் பண்ணல ரைட்டா அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது ஆனா நீங்க பார்த்த இந்த 5 மினிட்ஸ்ல உங்க பிரெயின் என்ன பண்ணிடுச்சு அதை அப்படியே கேப்சர் பண்ணி இங்க கொண்டாந்து ஸ்டோர் பண்ணிடுச்சு ஒன் ஸ்டோர் பண்ணத அழிக்கவே முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு 7 வயசுலேருந்து 10 வயசு சிறுமியா சிறுவனா இருந்தப்ப நடந்த சில சம்பவங்கள் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையா அதை வாழ்நாள் முழுவதும் அந்த ஞாபகத்தில் இருக்க தவிர அது போகுமா இப்ப நான் இந்த 2 ஆக்சிடென்ட் சொல்லிட்டேன் நீங்க அடுத்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா சார் பஸ்ல யாரும் சட்டம் போனாங்க சார் சொன்னாருன்னு ஞாபகம் வராதா அதுதான் நம்ம பிரெயினுடைய பாலா சோ சாதாரணமா பார்க்க செய்தியிலேயே அப்படியே பெர்மனண்டா இருக்கு நீங்க என்ன 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க இதே ஜாகிர ரிஜிஸ்ட்ரியே உங்க வார்த்தை சொல்லியிருப்பாரு அது உங்க மண்டல இருக்கு இதே கெமிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்க இதே மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுங்க வேலை இருக்கு பட்
நம்ம அத பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்து அத பிளாக் பண்ணாம எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் வராம இருக்கிறதா சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொன்ன இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா மைண்ட் காம் ஆயிடுது, பிரெயின் ரெஸ்ட் எடுத்துட்டு எகெயின் ரீவர்க் பண்ணல எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல 12th ஸ்டாண்டர்ட்ல கேட்டது கூட இதுதான் இருக்கு, அது மறந்து போல இல்ல. அதை இப்ப நம்மளால திருப்பி நினைவு கொள்ள முடியல. இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மூணு டைப் ஆஃப் கொஸ்டின் செகண்ட் டைப் கொஸ்டினுக்கு நான் சொல்லல உங்கள்கிட்ட நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடியில, அதுல ரெண்டு ஆப்ஷன் அதுல சேராதுன்னு தெரியும் எடுத்துருவோம். பட் மற்ற ரெண்டு ஆப்ஷன்ல இதுவா அதுவா இதுவாகுவான் மாதிரி எடுத்துருவோம். அந்த டைம்ல இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் ஒரு ரெண்டு தடவை நீங்க பண்ணிட்டு அந்த கொஸ்டினை திருப்பி படிச்சுட்டு நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறது ஏயா சியான்னு பாருங்க, சி அப்படின்னு அடிச்சு சொல்லணும். அந்த சீரு மார்க் பண்ணுங்க, 99.9% தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். பிகாஸ் நம்ம பிரெயின் நம்மளை காட்டணும் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா நம்ம படிச்சாத்தையும் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்குது, நம்ம தானே உறந்துட்டு இருக்கோம். ஸோ பிரெயினுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இந்த நான் சொன்ன இந்த செகண்ட் கேட்டகரி கொஸ்டினை எத்தனை நீங்க ரைட் எழுதிங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பாசிட்டிவ். நல்லா எழுத கொஸ்டின் எல்லாமே எழுதிடுவாங்க, தெரியாதது எல்லாமே தான் விட்டுருவாங்க. ஸோ இந்த மிடில் இருக்க செகண்ட் கேட்டகரி கொஸ்டினுக்கு யார் சக்சஸ்ஃபுல்லா ஆன்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் மார்க் புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் நீங்க இன்னைக்கு சாயங்காலம் போன உடனே நீங்க வீட்டில் செஞ்சு முதல்ல கொஞ்சம் டிஃபிகல்டா இருக்கு, நம்ம இந்த சிஸ்டம் நம்ம போறாங்க. ஒன் வீக்ல உங்களுக்கு ஈஸியா நீங்க படிக்க போறதுக்கு முன்னால இந்த எக்ஸசைஸ பண்ணிட்டு நீங்க உங்க பாட புத்தகத்தை திறந்து படிச்சு பாருங்க. அது இன்னைக்கு எது உங்களுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் சயின்ஸ், சயின்ஸ் எடுத்து பாருங்க, மேத்ஸ் மேத்ஸ் எடுத்து பாருங்க, எப்படி புரியுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க 2 நிமிஷம் தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க பண்ணிட்டு நம்ம எந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதை நீங்க எடுத்து திறந்து பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அப்பதான் உங்களுடைய இந்த வேல்யூ, நம்ம உடலில் அவ்வளவு சக்தி இருக்கு, அவ்வளவு எனர்ஜி இருக்கு, நம்ம அதை எனர்ஜைஸ் பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்றவங்க கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனா இந்த குறைபாடுகள்னால்தான் அவங்க செய்தாகிறாங்க. இந்த குறைபாடுகள் என்ன நீக்கினா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி கிடைக்கும். சார் அற்புதமான இது, நாங்க பாராட்டிப்போம். இதுவரை உங்களுக்கு ஒரு புது புத்துணர்ச்சி வந்திருக்கு நாங்க நம்புறோம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா நல்ல மார்க் கொடுக்கலாம். சார் அவர்களுக்கு நம்ம ஆயிரத்தி பேசி பேசி சார்லாம் நன்றியை செலுத்துகிறோம்.